Welcome student, class 8, science, unit 21, crop production and management, part 2.4, irrigation. Crop production and management, in the lesson, உங்களுக்கு learning objectives are, know about agricultural practices, understand the basic practices of crop production, know about the importance of rotation of crops, recognize the importance of seed bank, seed vaults and preservation of seeds, know about the role of agricultural research institution, IARI, ICOR and KVK, list out the importance of biocontrol methods. இதலா உங்களுக்கு learning objectives குடுத்திருக்காங்க. இந்த QR code ஓட link கீழ description boxல குடுத்திருக்கும். அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இதுல இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பேசிக் ப்ராக்டிசஸ் பார்த்துட்ருக்கோம். கான்செப்ட் மேப், க்ராப் ப்ரொடக்ஷன் அண்டு மேனேஜ்மெண்ட். இந்த லெசனை உங்களுக்கு 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், செகண்ட் டாபிக் பேசிக் ப்ராக்டிசஸ், தேர்டு டாபிக் ரொட்டேஷன் ஆஃப் க்ராப்ஸ், ஃபோர்த் டாபிக் சீட் பேங்க், ஃபிஃப்த் டாபிக் பயோ இண்டிகேட்டர், சிக்ஸ்த் டாபிக் அக்ரிகல்ச்சரல் research institutions, 7th topic foliar sprays, 8th topic biocontrol methods. இதில் நம்ம first topic agricultural practices அப்படிங்கிறதுக்கு first video போட்டுட்டோம். அந்த வந்து climateை பொறுத்து நம்ம வந்து agricultural practicesல 3 டைப்பாக பிரிப்பாங்க, கரீஃப், ராபி, ஜயாடுங்கிறது. இது வந்து நார்த் இந்தியாவுக்கு தான் பொருந்தி வரும். தமிழ்நாட்டில் வந்து குறுவை, சம்பா, தாளடி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது யூட்டிலிட்டி ஆஃப் க்ராப்ஸ், பயிர்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத வச்சு நம்ம ஃபுட் க்ராப்ஸ், ஃபாடர் க்ராப்ஸ், ஃபைபர் க்ராப்ஸ், ஆயில் க்ராப்ஸ், ஆர்னமெண்டல் க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக இப்போ இந்த செகண்ட் டாப்பிக்கில் பேசிக் ப்ராக்டிசஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒருத்தர் வந்து லண்டனில் படித்த ஒரு ஹீரோ வந்து சாதாரணமாக ஒரு கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த 7 விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த 7 விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவரால் விவசாயம் பண்ண முடியும். அதனால தான் நம்ம கேட்டிருந்தோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸையே வீட்டில் வந்து பேரண்ட்டு சத்தம் போடுவாங்க, நீ படிக்கிறியா இல்லை மாடு மேய்க்கிறியான்னு கேட்பாங்க. உண்மையிலேயே வந்து படிக்கிறது ஈஸி, மாடு மேய்க்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து சாயிலை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் விதை போடணும், உரம் கொடுக்கணும், தண்ணி வைக்கணும், தண்ணி வச்ச பிறகு களை வரும் அதை எடுக்கணும், அப்புறம் அறுவடை வரணும், அறுவடை வந்த முடிஞ்ச பிறகு அதை ஸ்டோரேஜ் பண்ணணும், இல்லைன்னா அதை சேல்ஸுக்கு கொடுத்துட்டு நம்ம போட்ட காசை எடுக்கணும். இன்றைக்கி அது வந்து விவசாயத்தில் அது முடியவே முடியாத காரியமாக இருக்குது. இந்த சாயில் ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறதுல வந்து ப்ளவிங், லெவலிங், பேசல் மேனூரிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோயிங் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறதுல சோயிங் பை ஹேண்ட், சோயிங் சீடு ட்ரில், டிப்ளிங் அப்படின்னு 3 மெத்தடு பார்த்தோம். ஆடிங் மேனூர் அண்டு ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறத, உரங்களை வந்து எப்படி கொடுக்கறதுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இரிகேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். Irrigation. Water is important for the proper growth and development of plants. Plants absorb water from their surrounding with the help of the root system. அப்போ ஒரு செடி நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னால் அதோட க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் தண்ணி அவசியம் தேவை. பிளான்ட்டு வந்து அதோட வேர் வந்து தண்ணி எங்கே இருக்கோ அது வரைக்கும் நல்லா தேடி போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்துடும். த சப்ளை ஆஃப் வாட்டர் டு க்ராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல் இஸ் கால்டு இரிகேஷன். இருந்தாலும் வேர் தண்ணியை தேடி போனாலும் நம்மளும் வந்து தண்ணி வைக்கணும். அதை தான் இரிகேஷன் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா நம்ம இதை தான் எழுதணும். சப்ளை ஆஃப் வாட்டர் டு க்ராப்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல் இஸ் கால்டு இரிகேஷன். அப்போ தேவையான இடைவெளியில் வந்து அந்த கால இடைவெளியில் அந்த தண்ணி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். த டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் வேரிஸ் ஃப்ரம் க்ராப் டு க்ராப், சாயில் டு சாயில், சீசன் டு சீசன். அதாவது அந்த தண்ணீர் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பயிருக்கு பயிர், மண்ணுக்கு மண், சீசனுக்கு சீசன் வந்து மாறுபடும். இப்போ நட்பையே வந்து இந்த தண்ணி வைக்கிறதுக்கு வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ வந்து தென்னை மரம், அப்புறம் வந்து பாக்கு மரம், பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தென்னை மரம்ங்கிறது வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும், தேங்காய் வந்து நமக்கு அதிலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி சில நண்பர்களுக்கு வந்து நம்ம எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது, அப்படி இருந்தால் தான் அவங்க நம்மக்கிட்ட நட்பாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாக்கு மரம் மாதிரி இருப்பாங்க. ஒன்ஸ் அது நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டோன்னு சொன்னால் அவங்க வந்து நமக்கு பலன், திரும்ப எப்போ வேணாலும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு அதை மறக்காமல் இருப்பாங்க, அதை மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆனால் உண்மையான நட்பு அப்படிங்கிறது வந்து பனைமரம். இந்த பனைமரத்துக்கு வந்து யாருமே தண்ணியே வைக்க மாட்டாங்க,
ஆனால் அது நமக்கு வந்து நிறைய நல்லதை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மூணு நட்பை வந்து இந்த மரங்களோட ஒப்பிட்டு இந்த தண்ணி வைக்கிறதோட வச்சு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து தண்ணி வைக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த கால இடைவெளி வந்து க்ராப்புக்கு க்ராப், சாயிலுக்கு சாயில், சீசன் டு சீசனுக்கு வந்து காலநிலைக்கு ஏற்றவாறு மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலைசர்ஸ் கேன் ஆல்சோ பி அப்ளைடு த்ரூ த இரிகேஷன்ஸு. அப்போ நம்ம ஒரு இது உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே அதை வந்து இந்த தண்ணி வச்ச பிறகு உரம் கொடுப்பாங்க. இப்போ விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி வச்சுட்டு உரத்தை கொடுத்துட்டு 10,000 ரூபா இல்லை 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி உரத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சேருவாங்க. மழை அடித்து பெய்யும், அத்தனை உரமும் அப்படியே தண்ணியோடு கலந்து ஆற்றுல போயிடும். அப்போ இன்றைக்கி இந்த விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருக்குது. இந்த வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இரிகேஷன் ஆர் வெல்ஸ், டியூப் வெல்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், டேம்ஸ் அண்டு கேனல்ஸு. அப்போ இந்த நீர்ப்பாசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நமக்கு எங்கேருந்தெல்லாம் கிடைக்குதுன்னா கிணறு, ஆழ்துளை கிணறு, குளம், அப்புறம் ஏரி, ஆறு, அணைகள், அப்புறம் வந்து கால்வாய்கள் மூலமாக நம்ம தண்ணி வைக்கிறோம். எஃபெக்டிவ் இரிகேஷன் இஸ் த கண்ட்ரோல்டு அண்ட் யூனிஃபார்ம் சப்ளை ஆஃப் வாட்டர் டு க்ராப்ஸ் இன் த ரெக்யர்ட் அமௌண்ட் அட் ரைட் டைம் வித் த மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எதை வந்து நம்ம எஃபெக்டிவான இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால், அந்த பயிர்களுக்கு வந்து நம்ம கண் யூனிஃபார்மாக எல்லா பயிருக்கும் அந்த தண்ணி போய் சேர்ந்துருக்கணும். அதுவும் கரெக்டான டயத்தில் தேவையான அளவுக்கு குறைவான செலவில் போய் சேர்ந்துருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து எஃபெக்டிவ் இரிகேஷன் சொல்கிறோம். அப்போ அது வந்து மழையை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி பண்ண முடியும், ஆனால் வந்து அதை எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இரிகேஷன் கேன் பி கேரிட் அவுட் பை 2 different methods, ட்ரெடிஷ்னல் மெத்தட், மாடர்ன் மெத்தட். அப்போ அந்த நீர்ப்பாசன வசதி தண்ணி வைக்கிறதையே 2 methods சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு சொன்னால் பழங்காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மெத்தடு, மாடர்ன் மெத்தடு இன்றைக்கி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது. ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன் தீஸ் மெத்தட்ஸ் இரிகேஷன் இஸ் டன் மேனுவலி. இப்போ இதை வந்து மனிதர்கள் வந்து செய்வாங்க. ஹியர் எ ஃபார்மர் புல்ஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் ஆர் கெனல்ஸ் பை ஹிம்செல்ஃப் ஆர் யூஸிங் கேட்டில் ஆர் கேரிஸ் டு ஃபார்மிங் ஃபீல்ட்ஸ். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், இது வந்து கிணறு. இங்கே மேலே ஒருத்தர் இருக்காங்க, இங்கே வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 மாடு வச்சுருக்கிறார். இப்போ இந்த மாடு வந்து இந்த பக்கம் போக 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 இந்த தண்ணி வந்து இந்த பெரிய இதிலிருந்து வெளியில் வருது. இப்படி வெளியில் வர்ற தண்ணியை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இது வழியாக, ஓடை வழியாக அனுப்புவாங்க. அந்த ஓடை வழியாக வர்ற தண்ணீர் தான் இந்த மாதிரி வயலுக்கு வந்து போய் சேருது. அப்போ இது வந்து அப்போ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க கேட்டில் அப்படிங்கிறது கால்நடைகள் மூலமாக. இப்போ ஈஸியாக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் பம்பு வச்சுட்டாங்க, பம்பு, இன்ஜின், அப்புறம் வந்து அந்த மோட்டார் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குது. சில இடங்களில் கரண்ட் இல்லாத இடங்களில் வந்து இன்ஜின் வச்சு அதில் டீசலோ இல்லை பெட்ரோலோ ஊற்றி அதை வந்து இரிகேட் பண்ணிக்கிறாங்க. ஹியர் எ ஃபார்மர் புல்ஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெல்ஸ் ஆர் கனல்ஸ் பை ஹிம்செல்ஃப் ஆர் யூஸிங் கேட்டில் அண்ட் கேரிஸ் டு ஃபார்மிங் ஃபீல்ட்ஸ். பம்ப்ஸ் ஆர் ஆல்சோ காமன்லி யூஸ்டு ஃபார் லிஃப்டிங் வாட்டர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அப்போ அந்த வாட்டர் சோர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம பம்ப் யூஸ் பண்ணியே தண்ணியை எடுக்க முடியும். டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சோலார் எனர்ஜி ஆர் த ஃபியூ இம்பார்ட்டண்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நீடட் டு ரன் தீஸ் பம்ப். அந்த இன்ஜின், மோட்டார் இதெல்லாம் ஓட வைக்கணும்னா நமக்கு இந்த ஃபியூவல்ஸ் தேவைப்படுது. இந்த மெத்தட் ஆஃப் புல்லிங் வாட்டர் மே வேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்போ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமாக தண்ணி பாய்ச்சுவாங்க. கோயம்புத்தூர் பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், தஞ்சாவூர் பக்கம் ஒரு மாதிரியாக இருக்கும், சென்னை பக்கம் ஒரு மாதிரியாக இருக்கும். த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மெத்தட் இஸ் தட் இட் இஸ் சீப்பர். ஏன் இதில் நல்ல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப சீப்பு, பட் இட்ஸ் எஃபிஷியன்சி இஸ் புவர் பிகாஸ் ஆஃப் த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். இது வந்து சீப்பாக இருக்குதே தவிர தண்ணி வந்து நிறையா செலவாகும், ஈவனாக எல்லா பக்கமும் தண்ணி போய் சேராது. இட் ஆல்சோ லீட்ஸ் டு ஹெவி வாட்டர் லாஸ். அதனால் தண்ணி நிறைய வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி 3, ஃபைண்ட் அவுட் த இரிகேஷன் சிஸ்டம் ஃபாலோட் இன் யுவர் ஏரியா. உங்கள் ஏரியாவில் என்ன மாதிரியான இரிகேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல்சோ டிபேட் ஆன் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் இரிகேஷன் சிஸ்டம் லைக் ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் அண்டு ட்ரிப் சிஸ்டம். அப்போ நீங்களே உங்கள் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம மாடர்னாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம்ஸ், ட்ரிப் சிஸ்டத்துக்கும் உங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய இரிகேஷனுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்கிறத நீங்களே டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
மாடர்ன் மெத்தட்ஸ். த மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்ஸ் ஹெல்ப் டு ஓவர் கம் த ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் இன் த ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுறது தான் மாடர்ன் மெத்தட். அப்போ ட்ரெடிஷ்னலில் என்ன நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம்னா, தண்ணி வந்து நிறைய வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இட் இஸ் ஆல்சோ ஃபெசிலிட்டேட்ஸ் த ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாய்ச்சர் இன் த ஃபீல்டு. அப்போ தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது, அதை குறைக்குது. ரெண்டாவதாக வந்து எல்லா பயிர்களுக்கும் ஒரே மாதிரியான அளவில் தண்ணி போய் சேருது. த மாடர்ன் மெத்தட் இன்வால்வ் டூ சிஸ்டம், தே ஆர் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம். மாடர்ன் மெத்தடில் ரெண்டு மெத்தட் இருக்கு, ஸ்ப்ரிங்க்லர் இன்னொன்று ட்ரிப். ஸ்ப்ரிங்க்லர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும், அதாவது வயலில் நடுவில் நடுவில் இருக்கும். இதை வந்து நீங்கள் இங்கெல்லாம் பார்த்துருக்கலாம், இந்த பார்க்கு இந்த மாதிரி இடங்களில் பார்த்துருக்கலாம். ஒரு டியூப் போகும், நடுவில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ அதில் வாட்டர் சப்ளை வரும்போது இந்த ஸ்ப்ரிங்கிள்ங்கிறது இப்படி சுற்றும் போது எல்லா பக்கத்துக்கும் தண்ணி வந்து ஈவனாக போய் சேரும். A sprinkler system sprinkles water over the crops and helps in an even distribution of water. பயிர் மேலே தண்ணியை வந்து இது தெளிக்கும். This method is much advisable in areas facing water scarcity. இந்த மெத்தடை வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. Here a pump which generates pressure is connected to pipes and water is sprinkled through the fine nozzles of the pipe. அந்த பைப்பில் நாசல்ஸ் இருக்கும், அந்த நம்ம பம்பு வச்சு அங்கே ப்ரெஷர் க்ரியேட் ஆகுறதுனால அந்த ஸ்ப்ரிங்கிள் மூலமாக தண்ணி வந்து எல்லா இடமும் ஒரே சீராக போய் சேரும். செகண்ட் மெத்தட் வந்து ட்ரிப் சிஸ்டம். இன் ட்ரிப் சிஸ்டம் வாட்டர் இஸ் ரிலீஸ்டு ட்ராப் பை ட்ராப் எக்ஸாக்ட்லி அட் த ரூட் ஜோன் யூஸிங் எ ஹார்ஸ் ஆர் பைப்பு. இப்போ இந்த ட்ரிப் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளே வீடுகளில் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அழகாக ஒரு ரோஸ் தொட்டி வாங்கி வளர்த்துட்டு வரீங்க, தினம் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. ஒரு பத்து நாள் நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செடிக்கு யார் தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ட்ரிப் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம். அதுலேயுமே ஒரு மெத்தடு சொல்லுவாங்க, அதாவது அந்த நீங்கள் ரோஸ் செடியை வந்து இப்போ இங்கே கீழே வச்சுருக்கீங்கன்னா ஒரு டேபிள் மேலே வந்து ஒரு குடமோ இல்லை ஏதோ ஒன்று வச்சு அதிலிருந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த குடத்தில் ஃபுல்லாக துணி மூழ்கி இருக்கணும். அந்த மூழ்கி இருக்கக்கூடிய துணியோட எண்டு வந்து இந்த செடியோட தொட்டி செடியில் இங்கே வந்து இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அந்த துணி மூலமாக அந்த தண்ணி ட்ராப் ட்ராப் ட்ராப்பாக வந்து அந்த இதுக்கு வரும். இதை வந்து நீங்கள் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் கூட செஞ்சு வைக்கலாம், இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ட்ரிப் சிஸ்டம் தான். இப்போ ஆக்சுவல் ட்ரிப் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து தண்ணி வந்து அந்த ஹோஸ் மூலமாக அந்த வேர் பக்கத்தில் சொட்டு சொட்டாக போய் சேரும். திஸ் மெத்தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த எஃபெக்டிவ் ஒன் இன் ரீஜன்ஸ் வேர் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் லெஸ். இப்போ எந்த இடத்துல தண்ணீர் வந்து குறைவாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மெத்தடை வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு தென்னை மரம் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு மண்பானையில் தண்ணி வச்சு மண்பானையில் லைட்டாக ஒரு ஓட்டையை ஒரு ஒரு சின்ன ஒரு குண்டுசி அளவுக்கு ஓட்டை போட்டிங்கன்னா அதுலேருந்து இந்த தண்ணி வந்து சுட்டு சுட்டாக அந்த இடத்துல விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது அந்த எப்போதுமே அந்த இடம் வந்து ஒரு ஈரப்பதமான ஒரு இதில் இருக்கும். அது கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரிப் சிஸ்டத்தை தான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரிப் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் இருக்கும். Do you know the global population is expected to be 9 billion by the year 2050? இந்த உலகத்தோட பாப்புலேஷன் 2050ல வந்து 9 பில்லியன் அப்படிங்கிறது வந்து 900 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அலோன் யூட்டிலைஸ் 70% ஆஃப் த அவைலபிள் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 liter தண்ணி இருக்குதுன்னு சொன்னால் நம்ம விவசாயத்துக்காகவே 70 liters வந்து யூஸ் பண்ணிடுறோம். ஸோ எஃபிஷியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் வாட்டர் யூஸ் இஸ் நீடட் ஃபார் அவர் ஓன் ஜெனரேஷன் அண்டு ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸு. அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு வாட்டர் வந்து சஸ்டைனபிளாக கிடைக்கணும். சஸ்டைனபிள்ங்கிறது தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக நம்ம வந்து வாட்டர் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ ட்ரிப் இரிகேஷன் இஸ் ஏ பெட்டர் சொல்யூஷன் ஃபார் எக்கனாமிக்கல் யூஸ் ஆஃப் வாட்டர். அதனால் ட்ரிப் இரிகேஷன் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸும் சரி, இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது கார் கம்பெனி ஃபோன் கம்பெனிலாம் வந்து இந்தியாவை தேடி வருவாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் ஏன் அவங்க இந்தியாவை தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாட்டருக்கு வந்து அவங்க செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து வாட்டருக்கு வந்து நம்ம பணம் வந்து அதிகமாக வசூல் பண்ணுறது கிடையாது. இதுவே உங்களுக்கு வந்து நிறையா சினிமாவிலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு கார் ப்ராடக்டையே வந்து இங்கே கொண்டு வந்து
எல்லாம் செஞ்சுட்டு அதை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தங்களோட கண்ட்ரியில் வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் விவசாயமும் அந்த மாதிரி நடக்குதுங்கிறாங்க. இந்தியாவில் வந்து ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலுமே முதல்ல வந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது தண்ணி தான். தண்ணி கொடுக்காம நம்ம அனுப்பவே மாட்டோம். அப்போ அந்த வாட்டருங்கிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால விவசாயம் வரைக்குமே வந்து அவங்க இங்கே நம்மளை செய்ய வச்சுட்டு குறைவான விலைக்கு வாங்கிட்டு போய் அதிகமான விலைக்கு வந்து விற்கிறாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வாட்டரை வந்து நம்ம சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்ததாக தேர்டு வேர்ல்டு வாரே வந்து வாட்டருக்காக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இரிகேஷன் பற்றி பார்த்தோம். இரிகேஷனில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு, செகண்டு வந்து மாடர்ன் மெத்தடு. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னு சொன்னால் கேட்டில்ஸு அப்படி இல்லைன்னா பம்பு வச்சு இந்த மாதிரி தண்ணியை வயலுக்கு இறச்சி விடுவாங்க. இதனால் வாட்டர் வந்து நிறையா லாஸ் ஆகும். மாடர்ன் மெத்தடில் டூ டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ப்ரிங்க்ளர் மெத்தட். இதை மாதிரி வந்து ஸ்ப்ரிங்க்ளர் மூலமாக ஈவனாக எல்லா பக்கமும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி பண்ண முடியும். ட்ரிப் சிஸ்டம் அப்படிங்கிறத சொட்டு சொட்டாக வந்து அந்த செடியோட வேரில் போய் விழுகிற மாதிரி பண்ணுறது தான் ட்ரிப் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வீடிங் களை எடுக்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.